நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே உள்ளது ஒட்டர்திண்ணை என்ற கிராமம். இங்கு வசித்து வந்தவர்தான் விஜி. இவர் அதே பகுதியை சேர்ந்த இன்ஜினியரான ராஜேஸ்வரி என்ற பெண்ணை காதலித்தார். அந்த பெண்ணும் விஜயை விரும்பியும் உள்ளார். விஷயம் ராஜேஸ்வரி வீட்டுக்கு தெரிந்து கொந்தளித்தும் விட்டனர். இதனால் கடுமையான எதிர்ப்பையும் மீறி 6 மாதத்திற்கு முன்பு ராஜேஸ்வரியை விஜய் கல்யாணமும் செய்தும் கொண்டார். பெங்களூருவில் தங்கள் குடும்ப வாழ்வை தொடங்கிய இவர்கள் ஒரு காய்கறி கடையை நடத்தி வந்தனர். அதற்குள் லாக்டவுன் போட்டுவிடவும் அந்த கடையும் மூடப்பட்டது. அதனால் வருமானத்துக்கு வழியில்லாமலும் தம்பதிகள் தவித்தனர். இந்நிலையில்தான் 3 நாட்களுக்கு முன்பு ராஜேஸ்வரியின் தந்தை விஜய்க்கு ஃபோன் செய்தார். காய்கறி வியாபாரம் எதுவுமே வேண்டாம், ஊருக்கு வந்து தன்னுடன் சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழிலை செய்யுமாறும் அது சம்பந்தமாக பேசலாம், கிளம்பி வரும்படியும் சொல்லியும் உள்ளார். அதனால் மாமனாரை பார்த்து பேச 2 நாளுக்கு முன்பு விஜி ஊருக்கும் வந்துள்ளார். ஆனால் அதற்கு பிறகு விஜி பெங்களூர் வந்து சேரவில்லை. மாமனார் வீட்டிலேயே இருப்பார் என்றுதான் அவரது வீட்டினரும் நினைத்தனர். அதே சமயம் அவரை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. இந்நிலையில்தான் கும்மனூர் அருகே ரோட்டோரம் விஜியின் சடலம் கிடந்ததை பஞ்சப்பள்ளி போலீசார் மீட்டனர். அவரை நிர்வாண நிலையில் அந்த சடலம் கிடைந்தது. அரை நிர்வாண நிலையில் அவரது கழுத்து உள்பட பகுதிகள் காயங்களும் இருந்தன. மர்ம உறுப்பு மிக மோசமாக நசுக்கப்பட்டு இருந்தது. விஜயின் சடலத்தை பார்த்து அவரது குடும்பத்தினர் கதறி கதறியும் அழுதனர். இதையடுத்து கைப்பற்றிய போலீசார் அவருடைய உடலை பாலக்கோடு அரசு ஆஸ்பத்திரிக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியும் வைத்தனர். பின்னர் துரிதமாக விசாரணையும் தொடங்கினார்கள். அதற்குள் விஜயின் மாமனார் எஸ்கேப் ஆகியும் விட்டார். அவர்தான் மருமகனை கொண்டிருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் அவரை பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அவர் பெயர் முனிராஜ். பதுங்கி ஒளிந்து கொண்டிருந்த அவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து விட்டனர். மாமனார் மட்டுமல்லாமல் மேலும் 5 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மருமகனை மாமனார் எப்படி கொன்றார், ஏன் கொன்றார் என்ற விசாரணை தீவிரமாகியுள்ளது. தர்மபுரியில் இந்த இளைஞர் இறந்து 3 நாட்களுக்கு மேலாகியும் சம்பவத்தின் அதிர்ச்சி கொஞ்சமும் விலகாமலே உள்ளது.